திருவாரூர் அருகே கோவில் திருவிழாவில் பங்கேற்க பட்டியலின மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கோவில் திருவிழா நிறுத்தி வைக்கப்பட்டது. அரசவனங்காடு கிராமத்தில் உள்ள மகாமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழா நடைபெற்று வருகிறது. சாமி வீதி உலா பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லாததுடன் அவர்கள் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக மக்கள் திருவாரூர் கும்பகோணம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களுடன் திருவாரூர் தொகுதி எம்எல்ஏ பூண்டி கலைவாணன், வருவாய்க்கூட்டாட்சியர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் கோவிலுக்குள் அனுமதிக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று பட்டியல் சமூக மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். தீமிதி குத்தவிளக்கு பூஜை எங்களை வந்து அவங்க வந்து அதுல இருந்து அவாய்ட் பண்றாங்க. இப்ப அரசு ஊழியர்களுக்கு ஏத்தா மாதிரியே அவங்க அந்த ஊர்வலத்தை எடுத்துட்டு போறாங்க, சாமி புறப்பாடு பண்றாங்க. அவங்களால அதை தடுத்து நிறுத்த முடியல. 20 வருஷமா மகமாயி வந்ததே கிடையாது எங்க ஊருக்கு. 4 வருஷம் வந்தது சார் மகமாயி. மீண்டும் நைட்டு பேசினதுக்கு மகமாயி வரும்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க கும்பிடுறாங்க. நாங்க வந்து ரோட்ல நின்று இப்ப போராடிட்டு இருக்கிறோம். மக்களை அவங்கள போய் தடுக்க மாட்டாங்க. எங்களை தடுக்கிறாங்க மக்களை. எங்க தலைமுறைக்கு வந்து நாங்க சாமிக்காக போராடுறோம். இதே இப்படியே நின்று காலத்திலையும் போராடிட்டு இருக்குமா? நாங்களும் தீ மிதிக்கணும், நாங்களும் சாமி கும்பிடணும், நாங்களும் போய் கோயிலுக்குள்ள நல்லா செய்யணும். இந்த போராட்டத்தின் எதிரொலியாக மகாமாரியம்மன் கோவிலின் முன்வாசலை காவல்துறையினர் பூட்டினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இரு தரப்பினரிடமும் அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். வருவாய் கூட்டாட்சியர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து கோவில் திருவிழா நிறுத்தி வைக்கப்பட்டது.